Hello. சிலிருந்தேனே அப்பா அம்மாவோட அன்பு இல்லாம வளர்ந்தவன் எனக்கு தெரியும் இமர்த்தி. ஆனா இப்போ உனக்கு அம்மா அப்பா அதோட சகோதரி இந்த மூணு பேரோட அன்பு கொடுப்பேன். தெரியுமா, என்கிட்ட ரெண்டு வழி இருக்கு. முதலாவது பழைய வழி, சரக்கு பயில என்கிட்ட இருக்கு. இந்த மொத்த உலகமும் இப்ப ஏன் கைக்குள்ள, நான் நினைச்சதெல்லாம் செய்வேன், எப்படி வேணாலும் வாழ்வேன். அப்புறம் அந்த ரெண்டாவது வழி, அது தெரி, அது என்ன எனக்கு எப்படி தெரியும்? ஆனா என்னையே அறியாம என் கால் தானா இந்த வழியில வந்துடுது, அதனால்தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுது, இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அந்த இன்னொரு வழி எனக்கு இந்த இடத்துலதான் கிடைக்க போகுதுன்னு. இதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து ரொம்ப தூரமா போனோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல சும்மா குஜால வாழ்க்கைய ஓட்டணும்பா. ஆனா இந்த கோயில் எதுக்காக என்னை இப்படி புடிச்சி காந்த இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வருதுன்னு தெரியலையே. அதுவும் எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருப்ப? ஆனாலும் என்னோட அந்த முதல் வழி தப்பான வழி இல்லையே, நீ தானே திருடி இருக்க. வெண்ணைய நான் கொஞ்சம் அதிகமா வித்தியாசமா திருடிட்டேன். ஆனாலும் உனக்கு எனக்கு நடுவுல ஏதோ ஒரு உறவு இருக்கு, அதனால தானே இங்க வந்திருக்கேன். ஆனா சாயங்காலம் வரைக்கும் தான் இங்க இருப்பேன். அதுக்கு மேலே என்ன இங்க இருக்க வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் இஷ்டத்துக்கு என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன். எனக்கு இந்த நியாய தர்மத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த கிழவன் என்ன ஒழுங்கா வளர்த்துருக்கணும் இல்ல, சொரி நான் பிடிச்ச அவனை கடிக்க. என்ன ஒழுங்கா வளர்க்காம அப்படி இரு இப்படி இருன்னு சொன்ன, அதோட அந்த ராதிகா எப்பா அவ வாய திறந்தா யாரோ கதா காலட்சேபம் பண்ற மாதிரி இருக்கு. எமல எவ்வளவு அன்பா இருக்கா, என்ன அப்படியெல்லாம் பாத்துக்கிறா. அவளை நான் என்னதான் திட்டினாலும் அவ எனக்கு நல்லதை மட்டும் தான் நினைக்கிறா. அவளோட அன்பு தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அந்த பொண்ணு எமல எவ்வளவு அன்பு காட்டுறல்ல, அதை நினைச்சாதான் என்னால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ யோசிக்கிறேன். என்ன பொண்ணு அவ, எந்த வழியில போய் அவளுக்கு கெடுதல் நினைச்சாலும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட அன்பாவே நடந்துக்கிற. அவளுக்கு துரோகம் பண்ணத நினைச்சா எனக்கும் தான் தப்பா தெரியுது. அந்த குற்ற உணர்ச்சியில தானே இப்ப வந்து இந்த கோயில உட்காந்துருக்க. மாமா, ராதிகா அக்கா ரொம்ப நேரமா உள்ள உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்களேன். ராதிகா அக்கா நீங்க எப்படி இங்க? அப்ப உள்ள அது யாரு? அவ என்னோட சகோதரி இமர்த்தி. உங்க தங்கச்சியா? உங்க தங்கச்சி விஷாகா தானேக்கா? அவங்க எங்க இருக்காங்களே? அவளும் என்னோட சகோதரி. நான் இமர்த்திய பார்த்துட்டு வரேன். பாட்டிமா நான் வந்துடுறேன். இவ்வளோத்தையும் லூட் அடிச்சுட்டு வந்துட்டு ஏன் என் மனசு இப்படி துடிக்குது? என்ன கர்மண்டா சாமி, இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு நான் வேற எங்கேயாவது போய் ஜாலியா வாழ போறேன். ஆனா அப்படி பண்ணலையே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த கோயில உட்காந்துருக்கேன். கண்டத்தி யோசிச்சுட்டு இமர்த்தி, நான் இந்த கண்ணகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்தாலு என்ன கேள்வி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு? உனக்கு தெரியாது நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா?
நிஜமாவா? நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டியா? ஆமா இமர்த்தி, நிஜமா. எது எப்படியோ 15 வருஷத்துக்கு அப்புறம் கண்ண உன்னை என்ன சந்திக்க வச்சிருக்காரு. ஆனா நீ என்னை விட்டு போக பாத்தியே. உனக்கு தெரியாது, நீ போயிட்டு என்ன கேள்விப்பட்டதும் எனக்கு உயிரை போன மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களோட பணத்தை திருடிட்டு வந்துட்டேன், உனக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டேன். ஆனா நீ இன்னும் என்னை பத்தி நல்ல விதமா யோசிச்சுட்டு இருக்க. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நீ ஏன் மேல இவ்வளவு அன்ப பொழிற? நீ என் அன்ப அணைக்கும் போது என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. உனக்கு தெரியுமா, இவ்வளவு கோடி பணத்தை துரி இவ்வளவு பெரிய பைய தூக்கினு யாராவது இப்படி கோயில் வந்து உட்காந்துருப்பாங்களா? மவளே, இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம். நான் திருடத்துக்கு முன்னாடி நீ என் அன்பா அணைக்கலன்னா நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க மாட்டேன். ஜாலியா ஏதோ ஒரு ஊர்ல சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா எந்த இடத்துக்கு நான் ஓடி போனோம் நினைச்சாலும் உன் கண்ணு என்ன துரத்துற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் இல்ல, நான் எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். பாரு, இப்ப உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட. சரியான தலைவலி கேஸ். யாரோ என்ன இங்க கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு, அதனாலதான். பாரு, நீ என்ன இங்க தேடி வந்துட்ட? இந்த இடம் தானே அந்த கிழவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இதோ இந்த வாசல்ல விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்ப பாரு, நான் இங்க இருக்கேன் 15 வருஷத்துக்கு அப்புறம். இமத்தி, நாம சரி எது தப்பு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம மனசுக்குள்ள அந்த தெய்வம் தானா வந்துடும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் கண்ண உன்னை ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. ஐயோ, போதும் போதும், உடனே ஆரம்பிச்சிடாத கதா காலட்சேபம் பண்ண. ஆனா எனக்கு என்னமோ தோணுது, அது ஆண்டவன் இருக்கான்னு. இமர்த்தி, கண்ணன் எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. உனக்கு தெரியாது, நீ இங்க வந்ததுனால எல்லாமே சரியாயிடுச்சு. என்னோட இந்த சந்தோஷத்தால இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு உன்னோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. எழுந்து நில்ல. ஏ, கால விட போறியா? ஏய், அதெல்லாம் இல்ல, நீ ஒரு நிமிஷம் எந்திரிய. என்ன சொல்ல? ஏச்சி விடு, ஒரு விஷயம் சொல்லு. அந்த ரெண்டு கிழங்குகளும் வந்திருக்கா? இமர்த்தி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இனிமே அவங்க ரெண்டு பேரையும் நீ கிழம் கிழம் சொல்ல கூடாது, சரியா? சரி சரி. ஆனாலும் அந்த ரெண்டு கிழங்குகளுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான். ஒன்னு போற வயசுல மந்திரத்தை சொல்லி சொல்லிய உயிரை வாங்குது, இன்னொன்னு போனதுக்கு அப்புறம். இமர்த்தி, ஆரம்பிச்சிட்டியா? சரி, ரைட், விடு. அந்த கிழங்குல என்ன சொல்லி கூப்பிடணும்? அப்பா. என்ன சொல்லி கூப்பிடணும்? அப்பா. ஏய், அப்பானே கூப்பிட்டு தொலைறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். இமர்த்தி, இங்க எப்படி வந்தா? எல்லாம் அந்த கண்ணனோட கருணை தான். கண்ணனோட கருணையால இமர்த்தி கிடைச்சிட்டா.
இல்லைன்னா ராதிகா பாபம் மனசொடைஞ்சு போயிருப்பா. இல்ல பாட்டிமா, முழுக்க முழுக்க ராதிகாவோட முயற்சி மட்டும்தான். நீங்க சொல்றது சரிதான் தேவ மாப்பிள, ராதிகாவோட பக்தியினாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. ராதிகாவோட பக்திக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அவளோட இந்த சக்தியை எல்லாரும் ஒரு பாடமா எடுத்துக்கணும். அதனாலதான் கடவுள் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில படைக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு, நமக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கு, நம்மள சந்தோஷமா வைக்கிறதுக்கு. என் வாழ்க்கையில வழிகாட்டினது ராதிகா தான். அந்த கடவுள் தான் ராதிகாவை எனக்கு வழிகாட்டி அனுப்பியிருக்காரு. சரியா சொன்ன விஷாக்கா, அம்மா கூட இந்த அளவுக்கு மனசு மாறிட்டாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை உங்க அப்பா மட்டும் ராதிகாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா. அம்மா, பாட்டிமா எங்க? அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு. இந்த ரெட்ட சகோதரிகள் எங்க போயிட்டாங்க? இப்ப நாம தான் அவளை தேடி போகணும் போல இருக்கு. வாங்க. அப்படி உன்னோட கசானா, உன்னோட கௌரவம் இல்ல குடி, இனிமே என்னால வச்சுக்க முடியாது. நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட, இதை விட பெரிய கசானா வேற என்ன இருக்க போது? நீ என்ன உன் வீட்டில் வச்சு எனக்கு தயவு காட்டினல்ல, அதை நான் என் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். உன்னால என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் பார்த்தலனா அப்புறம் நான் எனக்கே புரியல என் வாழ்க்கை எப்படி போயிருக்கோனு. அதோட இந்த மாதிரி கேடு கிட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை என்ன ஓட்டி இருப்பேன். அப்புறம் உறவுனா என்ன, அன்புனா என்னன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு அப்படி தோணுது, அது நீயே எனக்குள்ள இருக்கிற மாதிரி. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. ஆரம்பிச்சியா உப்பாரி வைக்க? சரிங்க வா, ரேட்டும் வாங்க. அழக்கூடாது, நான் இருக்கல. இனிமே ஒன்னு அழ வைக்கிறவங்கள நான் அழ வைப்பேன். வா. உங்க சின்ன மருமக கிட்ட ஏதோ மந்திரம் இருக்கு. நான் இந்த படத்தை எல்லாம் சுட்டுக்கிட்டே எங்கேயாவது ஓடிடலாம் நினைச்சேன். ஆனா ஏனே தெரியல, என்ன அறியாம இந்த பிருந்தாவன கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டேன். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த ராதிகாவோட அன்பு என்னை கட்டிப்பட்டு இங்க உட்கார வச்சுச்சு. எங்க சின்ன மருவ சாட்சாத் அந்த தேவியே தான். அவ கூட நீய சேர்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாத்தணும், புரியுதா? அந்த கடவுள் தான் இன்னைக்கு என்னோட ரெண்டு பொண்ணுகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு.
அம்மாடி ராதிகா, உன்னை நான் என் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அப்பா, 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 நான் கூப்பிட்டேன் இமர்த்தி. அம்மாடி, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டியா? என்ன கிழவன் தானே கூப்பிடுவேன். இப்ப இது கனவுதானோன்னு எனக்கு தோணுது. அப்பா, உங்களோட இந்த கனவு என்னைக்குமே கலையாது. இப்ப கூட நீங்க இந்த கட்டையை வச்சு நொண்டி நொண்டி நடந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்ல தெரியுமா? நீ நான் என்ன சொல்ல வந்தா, நீங்க என்ன மன்னிக்கலன்னு. விவேக்கோட கையிலேருந்து அந்த ஊன்றுகோலை எடுத்துட்ட. நீ என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணிட்ட. வாழ்க்கை பூரா நீ அவனுக்கு ஊன்றுகோலாக இருக்கணும். என்னோட அந்த ஆசையை நீ நிறைவேற்றுவியா? சொல்லு, நீ என்னோட பெரிய மருமகள் ஆவியா? மகா கடவுள் கண்ணனுக்கு பிருந்தாவன கோவில்ல ஒரு கதா காலட்சேபம் சிறப்பா நடந்தது. அதே சந்தோஷத்தோட இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு புது கதை ஆரம்பமாயிருச்சு. வாங்க, கடவுளுக்கு ஆரத்தி காட்டலாம். ராதிகா, நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்து என்னோட சந்தோஷத்தை அதிகமாக்கிட்டீங்க. உன்னை பார்க்கும் போது என் மனதிலும் ஆனந்தம் உண்டாகிறது. கண்ணா, உங்களுக்கு என்னோட கோடி கோடி நன்றிகள். கண்ணா, நன்றி ஏன் கூறுகிறாய் ராதிகா? இது உன் பக்திக்கு கிடைத்த பலன் தானே. எனக்கும் உன்னை போல் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சராசரத்தில் உன்னை போலும் ஒரு பக்தையா? அதனால்தான் இன்னும் கூட இந்த கலியுகத்தில் மானுட சமுதாயம் நன்றாக வாழ்கிறது. அது அத்தனையும் நீங்க தானே கொடுத்தீங்க கண்ணா. நான் உங்க பக்தையானதுனால நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இல்லை ராதிகா, உன்னை போன்ற பக்தை கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி, அதனால் கிடைத்த பலன், இவையெல்லாம் வருங்கால சமுதாயத்திற்கு என்னுடைய பக்தர்களுக்கு ஓர் உதாரணமாக இருக்கும். நீயும் ஓர் உதாரணமாக இருப்பாய். உலகத்தில் உள்ளவர்கள் பிருந்தாவனத்தில் ஓர் சிறந்த பக்தை இருந்தாள் ராதிகா. அவள் தன் கண்களாலேயே கண்ணனை தேடினாள். பிருந்தாவனத்தில் நேரடியாக கண்ணனை கண்டாள். உன்னுடைய இந்த கதை அன்பு, நம்பிக்கை, அத்துடன் பக்தியின் கதை. நீ என் பக்தர்களில் சிறந்த பக்தையாக இருக்கிறாய். ஏனென்றால் என்னுடைய சிறந்த பக்தர்களுக்கு நான் மிகுந்த துன்பத்தை கொடுத்து சோதனை செய்வேன். ஆனால் நீ என் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்று விட்டாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அதுவரை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் வருவேன்.